வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை. இந்த சின்ன கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 38,000 பக்கமாக சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா சில்வர் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 38,050 ரெசிஸ்டன்ஸாக மாற்றி தொடர்ந்து செல்லிங் கண்டினியூ ஆகிட்டு முதல் டார்கெட்டான 37,750 தொட்டிருக்கு. ஓரளவு அதுக்கப்புறம் மேலே போக முயற்சி செஞ்சாலும் அது பலன் கொடுக்காம அடுத்தடுத்த டார்கெட்டான 37,550 மற்றும் 37,420 போன்ற அடுத்தடுத்த டார்கெட்டை தொட்டு அதையும் விட்டு கீழே வந்து 37,100 வரைக்கும் பக்கமாக வந்து இறுதியாக 37,165 க்ளோஸ் ஆகிருக்கு சில்வர் மார்க்கெட்டை. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. சில்வர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்றதை நம்ம முன்னவே ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் அதிகமான லாபமும் பார்த்துருக்கோம் சில்வரில். இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகணும்னா, இன்றைக்கி மார்க்கெட் 37,250 300 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து சில்வர் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த டார்கெட் 36,860. ஆனால் ஒரே ஒரு மாற்றம் தான், நம்ம ஸ்டாப்லாஸோன் 37,760 கீழே மாற்றிருக்கிறோம். இதுக்கு மேலே ஸ்டாப்லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, சில்வர் ப்ரைஸ் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸை தொடுற வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்தது செல் பண்ணலாம். அவசரப்பட்டு செல் பண்ணாமல் ஓரளவு ரெசிஸ்டன்ஸை தொடுற வரைக்கும் வெயிட் பண்ணி செல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டாப்லாஸ் கம்மியாக இருக்கும். முதல்ல பார்க்குறப்ப ஸ்டாப்லாஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கிறப்ப ஸ்டாப்லாஸும் அதிகமாகும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், நம்ம படிப்படியாக ஸ்டாப்லாஸ் ஒன்று குறைச்சிட்டே தான் வரோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.